ஹாய் கேமர்ஸ், இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்க் கேம் பிளே வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு புது வீடு தான் கட்ட போகிறோம். இப்போ இருக்க வீடுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வீடே இல்லைங்க, அது மோர் டெய்லி பர்சியூட். டெய்லி பர்சியூட் இல்லை, ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சியூட் கொடுப்பாங்க டேச்சில் வீடு கட்ட சொல்லி, அந்த பர்சியூட் முடித்தேன். சரி, அதுலேயே அப்படியே நான் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நான் ஒரு செஸ்ட்டை கூட ஒழுங்காக வச்சுருக்க மாட்டேன். ஃபேப்ரிகேட்டர் வீட்டுக்கு மேலே இருக்கும், எல்லாமே ஒரு ஒரு இடத்துல சும்மா எங்கே தோணுதோ எங்கே இடம் இருக்கோ அங்கே வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப கொலாப்ஸ்ட் ஆன மாதிரி இருக்குது, அதனால் இப்போ நான் புதுசாக ஒரு பேஸ் கட்டணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லை, ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்குது. என்னால் வந்து கரெக்டாக ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு பெரிய வீடாக கட்டவே முடியல. இந்த இடம் வந்து செட் ஆக மாட்டேங்குது, அதனால் நான் ஒரு பெரிய ஃப்ளாட்டான இடத்த கண்டுபிடிச்சிருங்க. அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறோம். அந்த வீடு பார்த்திங்கன்னா நான் யூடியூப்லேருந்து பார்த்து தான் கட்டுறேன். சரி, அந்த வீட்டுக்கு வந்து நிறைய பொருள் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய வுட்டு தேவைப்படுது, எப்படியும் ஒரு 6000-7000 வுட்டு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் தெரிய வச்சு தான் கலெக்ட் பண்ண போகிறேன். தெரி பார்த்திங்கன்னா நல்லா வுட் கலெக்ட் பண்ணுது, அதனால் தெரியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைபரும் அது நல்லா கலெக்ட் பண்ணுது. சரி, நான் ஒரு 5000 வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வரேன். இப்போ வந்து நம்ம தெரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரீக்கும் 100 வுட்டு கலெக்ட் பண்ணுது, அதனால் பார்த்திங்கன்னா ஐயோ கார்பனியம்ஸ் அடிக்குது. ஐயோ இப்போ ஒரு பெரிய ஃபைட்டே நடக்கும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்ஃபிலாம் சுற்றினு இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஏன்னா நான் டைனோசர் அழகாக அடிக்க வச்சுட்டு போவேன், அது வந்து மொத்தமாக கழிச்சிடும். இப்போ நம்ம இந்த கார்பனியம்ஸை கொண்டுடலாம். இது ரொம்ப வெறுப்பாக இருக்குதுங்க, விளையாடும் போது நடுவில் வந்துடுது, அப்புறம் நம்ம அடித்தா நம்மளை துரத்தின்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சுது. சரி, இதை போட்டுடலாம். ஒன்றத்தை போட்டாச்சு. தெரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கலக்குது, ஐடு கூட நல்லா கலெக்ட் பண்ணுது. சரி, நம்ம இப்போ திருப்பி வுட் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 5000 வுட்டு மேலே கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு டேச் தான் தேவைப்படுது. டேச் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டை வச்சே கலெக்ட் பண்ண வரேன். ட்ரைக் வச்சு கூட கலெக்ட் பண்ணலாம், ஆனால் ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஒரு மரமாக எடுத்துகிட்டு போய் முட்டிகிட்ருக்கணும். அதுக்கு பிராண்டோ ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம 2-3 தடவை சொல்லிட்டனாலே ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுவோம். சரி, நம்ம பிராண்டோவில் ஏறிக்கலாம். இந்த குட்ஜல் மட்டும் வேறு நம்மளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இது ஸ்டாப்புன்னு கொடுத்தாலும் போயிட்டு எங்கேயாச்சும் உக்காரோம், நம்ம தான் நிறுத்தி வைக்கணும், நிற்கவும் மாட்டேங்குது. சரி, நம்ம பிராண்டை மேலே ஏறிடலாம். இது பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குது, ஏன்னா இது நிறைய பெரிய கலெக்ட் பண்ணோம், அதாவது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தேவைப்படல, இதெல்லாம் கீழே போட்டுடலாம். இதுக்குள்ளே 200 மெட்டல் வேறு இருக்குது. சரி, நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிராண்டை பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு 140 டேச் கிட்ட கலெக்ட் பண்ணுது. ஓகே, ஒரு மரத்துக்குன்னு இல்லை, அது பார்த்திங்கன்னா அடிக்கும் போதே அவ்வளோ கலெக்ட் பண்ணுது. நம்ம இப்போ நிறையவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 5000 கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது அவ்வளோவா தேவைப்படாது டேச்சு. சரி, 2000 இருக்கு, அதுவே போதான் நினைக்கிறேன். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். டேச்சும் ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்கும், வுட்டு கூட 200 கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ரேக்ரூட் கூட கலெக்ட் பண்ணுது, ஆனால் தெரியுதா நல்லா கலெக்ட் பண்ணும். ரேக்ரூட் 21 கிட்ட கலெக்ட் பண்ணோம். சரி, நம்ம இப்போ இதெல்லாம் பேசணும்னா நம்ம போயிட்டு நம்ம ராஃப்ட்டுக்குள்ளே இதெல்லாம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ராஃப்ட் எங்கடா, ராஃப்ட் அங்கே இருக்குது. சார், ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கணும். அங்கே பாருங்கள், நம்ம கிகா நின்றுன்னு இருக்குது. கிகாவுக்கும் டீரெக்ஸும் பக்கத்தில் பார்த்தாலே தெரியும், கம்பேரிசன் சைஸ் கம்பேரிசன் பார்த்தாலே தெரியும். ஆனால் கிகா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க, அது பிடிச்சதே ஒரு தண்டம் தான். ஏன்னா அதோடய மெல்லியே டீரெக்ஸ் விட ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்டாமினா இல்லை, இது மேலே ஹெல்த்து மட்டும்தான் இருக்குது. சரி, அதை பற்றி பேசிட்டாவில் நம்ம இப்போ இதுக்குள்ளே டேச் வச்சுருவோம். டேச்சில் ஒரு சேவ் ஆகிட்டு இருக்குங்க. ஐயோ, 200 விட்டு டேச் வச்சேன்னா எங்கடா டேச்சு? இப்போ 3000 டேச் இருக்குது. இப்போ ஃபைபர் தான் கலெக்ட் பண்ணோம். ஃபைபருக்கு திருப்பி நம்ம தெரிக்கிட்ட தான் போகணும், ஏன்னா தெரி நல்லாவே ஃபைபர் கலெக்ட் பண்ணிடுச்சோம். நம்மளுக்கு போயிட்டு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைபர் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதை கலெக்ட் பண்ணும். எங்கடா இங்கே பிஷ்ஷே இல்லை. ஓகே, பிராண்டை கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளோ கலெக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 40, 25 அப்படி இப்படின்னு 88 கலெக்ட் பண்ணுது ஃபைபர். அப்படி பார்த்தா ஈஸியாகவே நம்ம கலெக்ட் பண்ணலாம். 121 கலெக்ட் பண்ணியிருக்கு இது வரைக்கும், நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணி பார்க்கல. 21 ராக்ரூட் கூட கிடச்சிருக்கு, இது நல்லா ராக்ரூட்டும் கலெக்ட் பண்ணுது. சரி, நம்ம மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 நிமிஷம் கலெக்ட் பண்ணேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 5400 ஃபைபர் கிட்டே கிடச்சிருச்சு. இதுவே போதும் நம்மளுக்கு இந்த மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும். சரி, நம்ம போயிட்டு இது செய்ய ஆரம்பிச்சேன்னா ஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வீடு கட்டுறது. 49 உடன் ஃபவுண்டேஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் கிராஃப்ட் பண்ணணும். நிறைய வேலைங்க இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை செலவு பண்ணுது. சரி, நான் ஒன்று ஒன்றா கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எட்ரா அந்த 5000 ஃபைபர், 50 கிலோ தான் இருக்குது ஃபைபர், பரவாயில்ல, ரொம்ப வெயிட் கம்மி தான். இப்போது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தேவையான லூட்லாம் இருக்குது. ஸ்டோனும் கொஞ்சம் தேவைப்படும், ஆனால் அது இப்போதைக்கு தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தேவைப்படும் போது கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிராஃப்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டேச்சு ஃபுல்லாக எடுக்க முடியல, நம்மளுக்கு வந்து இது தேவைப்படுது.
வுட்டன் ஃபவுண்டேஷன் என்கிராம் தான் நான் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். பட் நிறைய என்கிராம் தேவைப்படுது, என்கிராம் பெயிண்ட். அதனால தான் நான் மைண்ட் வைப் போஷன் குடிச்சு வச்சுருக்கேன். இப்போ என்ன எடுக்கிறேன்னா, என்ன எடுக்கிறேன்னு எனக்கே தெரில. வுட்டனில் தான் எடுப்பதாச்சு. வுட்டன் ஃபவுண்டேஷன் தான் தேவைப்படுது இப்போது. ஓகே, வுட்டன் ஃபவுண்டேஷன் கிராஃப்ட் பெயிண்ட் அன்லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். டேட்ச் பார்த்துலையா, 3000 டேட்ச் இருக்குது. ஓ, வெயிட் ஃபுல்லாக இருக்குது, எடுக்க முடியல. சரி, நம்ம போயிட்டு வுட்டை கொஞ்சம் கீழே வச்சுருவோம், அதாவது ஸ்டோரேஜில் வச்சுருவோம். வுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது டேட்ச் ஆகிட. சரி, டேட்ச் எடுத்தாச்சு. இப்போது நம்மளுக்கு 49 தேவைப்படுது. ஏன்னா 7 தான் கிராஃப்ட் ஆகுது. ஸோ ஓகே, அங்கே வுட்டு நம்ம கம்மியாக வச்சுருவோம்ல, அதனால தான் போல். இப்போ திருப்பி வுட்டை போட்டாச்சு. இப்போவும் 5 தான் எக்ஸ்ட்ரா கிராஃப்ட் ஆகுது. நான் 49 கிராஃப்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 49 வுட்டன் ஃபவுண்டேஷன் செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஒன்று தேவைப்படுது. அது என்னதுன்னா வுட்டன் சீலிங்கும் தேவைப்படுது. அது முன்னாடி வுட்டன் பில்லர் கிராஃப்ட் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 தேவைப்படுது. இதை வச்சே நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக லூட் 10 தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம 5000 எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கே காலி ஆகிடுச்சு. இப்போ 1000 கிட்ட தான் இருக்குது. உட்டன் பில்லர் செஞ்சிடலான்னு 36 வருது. நம்மளுக்கு 35 போதும். கரெக்டாக கிராஃப்ட் பண்ணிப்போம். 35 கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 35 உட்டன் பில்லர் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன தேவைப்படும்னா நான் யூடியூப்லேயே தான் பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, இப்போது நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வுட்டன் ஃபென்ச் ஃபவுண்டேஷன் தேவைப்படுது. நம்மக்கிட்ட இருந்தே வுட்டன் ஃபவுண்டேஷன் இருக்குது. சரி, அது வந்து பார்த்திங்கன்னா 6 தான் தேவைப்படுது. அதுக்கு டேட்ச் ஃபைபர் வுட்டு இருந்தாலே போதும். டேட்ச் வேறு இப்போது பத்த மாட்டேங்குது. வெயிட் கம்மி பண்ணிவிட்டு டேட்ச் வச்சுக்கலாம். இப்போ போயிட்டு அது என்கிராம் மேலே அன்லாக் பண்ணிகிட்டு இருக்கணும். எங்கே இது வேறு வெறுப்பேற்றிட்டுருக்கு. மைண்ட் வீப் போர்ஷன் குடித்தோன்னே ஏற்கனவே லேர்ன் பண்ணது கூட போயிடுச்சு. திருப்பி வேறு அதை லேர்ன் பண்ணிகிட்ருக்கணும் தேடி தேடி. இப்போது ஃபென்ச் ஃபவுண்டேஷன் இது 6 என்கிராம் பாயிண்ட் தான் கேட்குறாங்க. இதை கிராஃப்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த வீடு டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் கிராஃப்டிங் பண்ணுறது. ஆனால் மிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடு கட்டுறது. சரி, இப்போ நம்ம 6 மட்டும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நான் உட்டில் கிராஃப்ட் பண்ண வேண்டியது தான் ஆல்மோஸ்ட் எல்லா கிராஃப்ட் பண்ணிட்டேன். அது ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் தான் நான் காமிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா டியோடிகஸ் எடுத்துன்னு போயிட்டு நான் இது ஸ்டோன் கலெக்ட் பண்ண போகிறேன். டியோடிகஸ் வாடா. இந்த டியோடிகஸ் பார்த்திங்கன்னா பிடிச்சி ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் அவ்வளோ யூஸே பண்ணல இதை. இப்போ தான் அதை யூஸ் பண்ண போகிறேன் ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறதுக்கு. வெயிட்டே போட்டுப்போம். 10 கிலோ ஏறுது. இது டியோடிகஸோட ஸ்பெஷல் பவர்னே சொல்லலாம். ஸ்டாமினா குறையிற வரைக்கும் இவ்வளோ தூரம் போகும். எப்போவுமே நீங்கள் ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ரிவர் ராக் அடிங்க. ஏன்னா ரிவர் ராக்லேருந்து தான் நல்லா ஸ்டோன் கிடைக்குது. எங்கடா போகிற, ஓரமாக அடிடாடே சீக்கிரமாக வேலை ஆகட்டும். ஓகே, இதுக்கே ஓவர்லோட் ஆகிடுச்சு. சரி, நான் தேவைப்படுற அளவுக்கு ஸ்டோனை கலெக்ட் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஓவர்லோட்டில் இருக்குது, அது வேறு இப்போ இறக்கி வைக்கணும். எவ்வளோடா வெயிட்டில் இருக்கேன், வுட்டு டேட்ச்லாம் தான் வெயிட்டாக இருக்குது போல். அது இறக்கி வச்சிடும். சரி, இப்போது டியோடிகஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் சில டைமு. இது பார்த்தீங்கன்னா யானே தெரில, ரொம்ப நாளாக இப்படி. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி ஆகிடுது. இப்போது சரியாயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. திருப்பி நிறுத்தி பார்ப்போம் நிற்குதான்னு. இது மூவ் கூட பண்ண முடியல, நிறுத்திட்டேன். இது வேலைக்கு ஆகாது போல, நிற்காது. நம்ம அப்படியே போயிட வேண்டியது தான். அது கடக்கட்டும் இங்கே, நம்ம அதுவே நின்றோம் கொஞ்சம் நேரத்தில் தூரமாக போனால். சரி, நம்ம அந்த பிளெயினான இடத்துக்கு போகிற பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கே நம்ம போகிறோம்? பிளெயினான இடத்துக்கு. நான் இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்க இடத்த எப்படி கண்டுபிடிச்சேன்னா யூடியூப்பில் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். கோஆர்டினேட்ஸ் வச்சு இது பார்த்தீங்கன்னா நான் மேப்லேயே காமிச்சிருப்பேன். அந்த லொக்கேஷனில் தான் இருக்குது, கிரிஃபின் மவுண்டின் பக்கத்தில் இருக்குது. போன வீடியோவில் இங்கே தான் வந்து கார்வனிங்ஸ் பிடிச்சிருப்பேன். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்திருந்தாலே எனக்கு இந்த இடம் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் நான் சோம்பேறித்தனத்தில் அங்கே எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அப்படியே வந்துட்டேன். இப்போ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா நம்ம அர்ஜென்ட் டிவிஎஸ் நின்று இருக்குது, டேம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து அர்ஜென்ட் டிவிஎஸ். சரி, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஃப்ளாட்டான இடத்த பார்ப்போம். நம்ம டேம் பண்ணி வச்சுருக்க எல்லாமே இருக்குமோ இங்கே தான் இருக்குது. அதாவது போனதோட ஆட் பண்ண கார்பனியம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்தே வளர்ந்துருச்சு. இதை நம்மளுக்கு தேவைப்படாது, எதுக்கோ வச்சுருக்கேன். சரி, இதுதான் நம்ம அர்ஜென்ட் டிவிஎஸ். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஆனால் எனக்கு தான் பார்க்கும்போது தலை வலிக்குது. ஏன்னா வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. சரி, நம்ம இப்போது ஹைட்டாக போயிட்டு அந்த பிளெயினான எடுத்து பார்ப்போம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த மேடுமே அவ்வளோவா இல்லை. அதுவும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஸ்வாம்பு பக்கத்தில் இன்னும் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்க்கலாம், ஏன்னா இங்கே ஒரு லைட்டாக மேடாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே கட்டிடும், இந்த இடத்துல இறக்கடா அர்ஜென்ட் டிவிஎஸை. நில்றா, நினச்சி இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறேன். கொஞ்சம் முன்னாடி போய்ப்போம் கடல் பக்கத்தில். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ராஃப்ட்லேருந்து பொருள்லாம் எடுத்துன்னு வந்துடலாம்.
இப்போ நான் ஆல்மோஸ்ட் இந்த வீடை பாதி முடிகிற அளவுக்கு பொருள்லாம் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிக்க முடியாது, ஏன்னா வந்து அது கொஞ்சம் பெரிய பில்டுன்றனால எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். வீடியோ ஃபோன் வந்து ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்குது, அதனால் பாதி பாதியாக தான் எடிட்டும் பண்ண முடியும். அதனால் இப்போ நம்ம பாதி வீடியோ மட்டும் பார்த்துடலாம், அதாவது பாதி வீடு மட்டும் கட்டிடலாம். இப்போ 20 ஃபவுண்டேஷன் எடுத்துட்ருக்கேன், அது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் கட்டுறதுலாம் நான் டியூட்டோரியலாக போடுறதில்லை, போட மாட்டேன். ஏன்னா இதுவே நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்னென்னா அந்த லிங்க்கு கீழே தரேன். உங்களுக்கு வீடு கட்டுற ஆசையாக இருந்தால் நீங்கள் அதை பார்த்து கட்டிக்கோங்க. இப்போது நம்ம இதை தூக்கி ஆட் பாரில் வச்சுட்டா ஈஸியாக கட்டிடலாம். பார்த்தீங்கன்னா 10 ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு வைக்கணும். 4 வச்சிட்டேன், 5 வச்சிட்டேன், 6 நினைக்கிறேன், 7 8 9 10. ஓகே, 10 கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு போயிட்டு இங்கேருந்து ஒரு லெஃப்ட் சைடு 10 வைக்கணும். இதான் வர மாட்டேங்குது, மேடே இல்லையே இந்த இடத்துல, ஐயோ தப்பாக வச்சிட்டேன். ஓகே, இந்த அர்ஜென்ட் டிவிஎஸ் இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இதை தூக்கின்னு போயிட்டு ஓரமாக வச்சிரும். வாடாடி ஏறுடா, ஐயோ இது வேறு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே போ, ஓரமாக போய் வைக்கார். ஓகே, இப்போ வைக்கலாம்னு நினைக்கிறேன். வச்சிருந்தோம், திருப்பி தொடங்கும். ஆ, வைக்க முடியுது, சூப்பர். இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு 10 வைக்கணும், அதாவது நான் நிற்கிற பிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னா 9 வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதையும் வச்சிடுறேன். இது டியூட்டோரியல் கிடையாது, நான் இப்போயே சொல்லிட்டேன், நான் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு யூடியூப்பில் லிங்க்கை தரேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. சரி வைப்போம். சரி, நான் ஃபுல் ஃபவுண்டேஷன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன். ஃபவுண்டேஷன் கொஞ்சம் வச்சுட்டேன். ஐயோ பார்த்தீங்களா, நம்ம டைட்டன் ஓபா வந்து சி, நம்ம அர்ஜென்ட் விசில் ஒரு டைட்டன் ஓபா அடிச்சிட்ருக்கு. இது ஸ்வாம் பக்கத்தில் இருக்கனால இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு டிலோ ப்ராசஸ்ல இது கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா டிலோ ப்ராசஸ் அங்கே கொச்ச கொச்சன்னு வரும், இங்கே 1-2 தான் வருது. சரி, எங்கடா அர்ஜென்ட் யூஸ், அது அங்கே போயிருக்கா, அதுக்காக ஹெல்த்து கம்மியாக இருக்கும். இதே சாப்பிட்டு ஹெல்த்து ஏற்றிப்போம். ஓகே, எங்கடா டைட்டனோப்பா, இங்கே இருக்குதா, அட்ரா சாப்பிட்றா, பசி ஆற்றிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். அங்கே என்ன ஏதோ கிடக்குது செத்து போய், ஏன்னா அது பக்கத்தில் போய் பார்ப்போம். பெட்டர் நான் கிடக்குது. சரி, இதையும் சாப்பிட்டு ஃபுட்டு ஏற்றிப்போம். போய் அட்ரா பக்கத்தில் போட. ப்ரௌன் கலரில் நல்லாவே இல்லை கலர். ஏய், இது அன்கான்ஷியஸில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு டைட்டனோபா கடிச்சிருக்கோம், டோப்பரில் ஏறி படுத்துட்ருக்கோம். ஓகே, நம்ம போயிட்டு திருப்பி வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதான் நான் ஃபவுண்டேஷன்லாம் வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும், வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் வச்சுருப்பேன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வால்லாம் வைக்கிற வேலை தான் இருக்குது. வால்னா செவுறு. ஓகே, என் வாயில் சரியாக வரல, செவுறு வைக்கிற வேலையெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு பில்லர் தான் வைக்கணும், ஃப்ரெஞ்ச் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு பில்லர் வைக்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோன்றனால எனக்கும் அவ்வளோ வீடியோ பேச தெரியல, அதே மாதிரி எந்த கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நீங்களும் பழகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இடத்த ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல ஃபவுண்டேஷன் வைக்கணும், அதாவது பில்லர் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் திருப்பி 3, 1 வைக்கணும். அது உங்களுக்கு புரியாது, வீடியோ பார்க்கும்போது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பில்லர்லாம் வச்சாச்சு. இது பேக்கில் வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல 1 பில்லர், அப்புறம் 2 பில்லர், 3 பில்லர், 4 பில்லர், அது மாதிரி ஏற்றிட்டு வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் வச்சுருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும். அந்த வீடியோவில் அப்படி தான் சொன்னாங்க. சரி, அதனால் நானும் அப்படியே பண்ணிட்டேன். சரி, இப்போ இதே மாதிரி பேக் சைடாக வைக்கணும். நம்ம வீடு பார்த்திங்கன்னா இந்த லென்த் தான் இருக்க போகுது, அதாவது அந்த ஃப்ரண்ட் பில்லர்லேருந்து பேக் பில்லர் இனி தான் வீடு இருக்க போகுது. அதுக்கப்புறம் சில யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் இருக்க போகுது இந்த இடத்துல. நான் வந்து இந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானதை போய்ட்டு எடுத்துன்னு வரலாம். என்ன தேவைன்னா பில்லர் தான் தேவைப்படுது, பில்லரையும் எடுத்துப்போம். 3 பில்லர் தான் என் கையில் இருக்குது, இப்போ 18 பில்லர்னு எடுத்தாச்சு. பில்லர் பில்லர்னு வருது வாயில், பில்லர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொஞ்சம். ஓகே, நம்ம போய்ட்டு வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பில்லர் வச்சாச்சு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த அளவுக்கு தான் நம்ம வீடு இருக்க போகுது. மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேறு வேறு பொருள் வரப்போகுது, அதாவது வேறு வேறு இடம் வரப்போகுது. ஓகே, பேசிக் லேஅவுட்லாம் வீட்டை சுற்றி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செவுறு தான் வைக்கணும். இப்போ வால் வைக்கிறதோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே ஸ்டோன் இது தான் வைக்கணும், அதாவது ஸ்டோன் டோர் ஃப்ரேம் வச்சு நம்ம வீட்டோட வாசலை ஃபஸ்ட்டு வைக்கிறோம். இதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம செவுறு தான் வைக்கணும், அதுவும் ஸ்டோனில் தான் வைக்கணும். அப்போ தான் பார்த்தா ஒரு லுக்கு கிடைக்குமா.
இதுவும் நான் சொல்லுங்க, அவர் தான் சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன்னா வீடு நல்லா இருக்கணுன்றது காரணத்துக்காக தான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோன் இது வேறு ஒன்று எங்கெங்கேயோ போகுது, கரெக்டாக இந்த இடத்துல வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீடு லே அவுட்டு தான் பெருசு, ஆனால் இந்த வால்குள்ளே தான் நம்ம வீடு வரப்போகுது. மிச்சம்னா பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர் நிற்கிறது கொஞ்சம் இடம், அதுக்கப்புறம் 4G வைக்கிறதுக்கு ஒரு இடம், அது மாதிரி வரப்போகுது. இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கோ வைப்போம், தெரியல, பார்க்கலாம், கரெக்டாக பச்சிச்சுன்னா இருக்கும். இல்லைங்க, இந்த இடத்துல வைக்கக்கூடாது தான், வேஸ்ட்டாக வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடியே நம்ம வச்சிடணும். ஓகே, இங்கே ஒன்று வச்சுருவோம், இங்கே ஒன்று வச்சிருவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு கேப் இருக்குது. அப்போ வந்து இந்த ஸ்டோனை ஆள் உடச்சிட்டு போயின்னா அங்கே வைக்கணும். சீக்கிரம் வாடா. ஓகே, உடச்சாச்சு. இப்போ வேறு சேவ் ஆகிட்டுருக்கு, ஏன்டா வேறு பேத்திட்ருக்கீங்க? ஓகே, இதை கிராஃப்ட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கிராஃப்ட் பண்ணிவிட்டு முடிக்க போகிறேன். இந்த இடத்த முடிக்க போகிறேன்னா இந்த வால் வைக்கிறத முடிக்க போகிறேன். ஓகே, இப்போது நம்ம வீட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வீடு மாதிரி ஃபீல் ஆகுது. டோர் ஃப்ரேம்லாம் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடு, அதாவது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த வீடை. அந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன். தூரம் வச்சாச்சு. நம்ம வீட்டை கல்லுக்கு பார்வையிலேருந்து பாருங்கள். ட்ரோன் இல்லை, அதனால் இந்த கல்லுக்கு பார்வைன்னு வச்சுப்போம். ஓகே, இதான் நம்மளோட வீட்டோட இன்னொரு அடுத்த லெவலப்புன்னு சொல்லலாம். வால் உட்டன் வால் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே. இது பார்க்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக்கோடு இருக்கும். ஆனால் இதை கீழே வச்சா டிலோ ப்ராசஸ்லாம் வந்து உடச்சிடணுக்காக தான் கீழே ஸ்டோன் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து சீலிங்கில் வைக்கிற வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா சீலிங் எடுக்கணுமா? இது வேறு ஆட் பாரில் வைக்க மறந்துடுறேன். ஆட் பாரில் வச்சுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக வைக்கணும், ஏன்னா சீலிங் வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போகுது, கரெக்டாக நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சிட்றா, இது எங்கே நவுறுது, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வைக்கலாம். இது சுற்றி வைக்கணும், எங்கடா போகுது, இது வேறு ஒன்று வெறுப்பேட்டிருக்கு. கரெக்டாக வாடா. இங்கே ஒன்று வெய்யி, இங்கே வச்சாச்சு. இப்போ இது நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம இது வைக்கணும், ஸ்டோன் வச்சு உட்டு ஆச் ஃப்ரேம்னு இது வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஒரு லேடர் வைக்கணும், ரெண்டு லேடர் வைக்கணும். நம்மகிட்ட ஒரு லேடர் தான் இருக்குது. சரி, நான் வச்சுட்டு உங்ககிட்ட வரேன். எங்கடா எங்கெங்கேயோ போகுது. கரெக்டாக வச்சாச்சு, ஒரு லேடர் பத்தில. சரி, நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே லேடர் தான் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வீட்டை கழுகு பார்வையிலேருந்து திருப்பி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீடு. இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம பெட்டு வச்சுட்டு இப்படியே கூட இருக்கலாம். ஆனால் இந்த வீடை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அடுத்த வீடியோவில் நம்ம இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். சரி, இப்போ வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம இன்டீரியர் பார்ப்போம். அவ்வளோ பெருசாக எதுவுமே இருக்காது, நான் இன்னும் இதை செஞ்சு முடியல, சும்மா காமிக்கிறேன். இதுதான் வீட்டுக்குள்ளே. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போவோம். மொட்டை மாடியில் தான் வேறு லெவல் வியூ இருக்கும். இப்போ வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குது. இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டோட உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குமா? நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடு ஃப்ரீயாகவே தந்துடுறேன், ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆச்சு. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இந்த வீட்டை பாதி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இதை சொல்ல மறந்துட்டேன், நான் இந்த வீடியோ கேம் ப்ளே மாதிரி தான் கொண்டு போகணுன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னதுனால ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்டை கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு.